ಓಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗ, ಓಂ ಶ್ರೀ ಆದಿತ್ಯ ಸೋಮೇಶ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಗುರುಶುಕ್ರ ಶನಿಪಚ ರಾಘವಕ್ಕಿದ್ವೇ ನಮೋ ನಮಗ. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் 27 நட்சத்திரங்களில் கிரகணம் பிடிக்கும் போது ஏற்படும் தீய பலன்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்களது நல்லாதரவுடன் வீடியோ தொடரும். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரான சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம், வணக்கம். அஸ்வினி நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் பொழுது கிரகணம் பிடித்தால் குதிரை வியாபாரிகள், குதிரை சவாரி செய்வோர், மருத்துவர், வியாபாரி ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் கெட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் கெட்ட பலன்கள் ஏற்படும். கிருத்திக நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் பொழுது கிரகணம் பிடித்தால் யாகம் செய்வோர், அறிஞர், புரோகிதர், குருமார்கள், சோதிடர், மண்பாட்டம் செய்வோர், சுரங்கத்தில் வேலை செய்வோர், அழகு கலையில் ஈடுபட்டோர் ஆகியோருக்கு துன்பங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் நடப்பு நாளில் கிரகணம் பிடித்தால் விவசாயிகள், மலைவாசிகள், வண்டி ஓட்டுவோர், அரசியல் தலைவர்கள், கோடீஸ்வரர்கள், ஞானிகள், யோகிகள் ஆகியோர் கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பர். மிருசீர்ஷ நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் திரவ சம்பந்தமான வியாபாரிகள், பழம் புஷ்பம் விற்போர், சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு தீய பலன்கள் நடைபெறும். முக்கியமாக லவ்வர்ஸ் இந்த சமயம் சந்தித்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. காதலர்கள் திருவாதிரை நட்சத்திர நடப்பில் இருக்கும் பொழுது கிரகணம் பிடித்தால் சமூக விரோதிகள் டெரரிஸ்ட் அனைவருக்கும் தீய பலன்கள் ஏற்படும். புனர்கோஷ நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் பெயரும் புகழும் பெற்ற பெரியோர், சிந்தனையாளர், வணிகர், பணியாட்கள், சிற்ப வேலையில் உள்ளோர் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். பூச நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் மந்திரிகள், அரசியல்வாதிகள், மீனவர், தியாகிகள் ஆகியோருக்கு துன்பம் ஏற்படும். ஆயுள் நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் மருத்துவர், தீயோர், கவர்மெண்ட்டுக்கு எதிரானவர் ஆகியோருக்கு தீய பலன்கள் ஏற்படும். மகம் நட்சத்திரம் நடப்பு நாளில் கிரகணம் பிடித்தால் இராணுவ வீரர்கள், மலைவாசிகள், வணிகர், தனவந்தர் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் கலைஞர், வியாபாரிகள், பணியாட்கள் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் தீய பலன் ஏற்படும். உத்தரம் நட்சத்திரம் நடப்பு நாளில் கிரகணம் பிடித்தால் ஞானமிக்க பெரியோர்கள், அரசியல்வாதிகள், மந்திரிகள் ஆகியோருக்கு தீமையான பலன்கள் ஏற்படும். அஸ்த நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் வியாபாரி, கலைஞர், யானைப்பாகன், வஞ்சகர், தீயோர் ஆகியவருக்கு தீய பலன்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் தங்கணைக்கை செய்பவர், சாயம் பூசுவோர், எழுத்தாளர், வித்வான்கள், சென்ட் தயாரிப்பவர், கணக்காளர், ஆடிட்டர், நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் மடாதிபதிகள், துறவிகள், சன்னியாசிகள், ஞானிகள் ஆகியோருக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். விசாக நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் வியாபாரம் செய்வோர், யாகம் செய்வோர், பூ வியாபாரிகள் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். அனுச நட்சத்திர நடப்பு நாளில் கிரகணம் பிடித்தால் அதிகாரிகள், கிராம மணிகாரர், நகரத் தலைவர், அரசியல் தலைவர்கள், அப்புறம் வண்டியில் போகிறவங்க, பிரயாணம் செய்வோர் ஆகியோருக்கு தீய பலன்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் நடப்பு நாளில் கிரகணம் பிடித்தால் இராணுவ வீரர்கள், தலைமை பொறுப்பில் உள்ள அதிகாரிகள், அந்தஸ்து படைத்தோர், கள்ளமணம் கொண்டோர் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். மூல நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் அரசு அதிகாரிகள்,
அந்தஸ்து படைத்தோர், கிழங்கு பழங்கள் பயிர் செய்துபவர் ஆகியோருக்கு தீமையான பலன்கள் நடைபெறும். பூராட நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் கடற்படை வீரர்கள், மாலுமி, கப்பல் வியாபாரி, மீனவர், அணைக்கட்டும் தொழிலாளர்கள், குடிநீர் சம்பந்தமான ஊழியர், பழ வியாபாரிகள், பழத்தோட்டங்கள் வைத்திருப்போர் ஆகியோருக்கு மிக மோசமான பலன் ஏற்படும். உத்திராட நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் இராணுவத்தில் வேலை செய்வோர், பாமர மக்கள், குருமார்களுக்கு ஆகியோருக்கு பீடை வந்து நீங்கும். திருவோண நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் மந்திரம் செய்வர்கள், மந்திர தந்திர வேலைகளில் ஈடுபட்டோர், சித்து வேலை செய்வோர் ஆகியோருக்கு தீய பலன்கள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால், அதாவது திடபுத்தி இல்லாதவர்கள், பாமர மக்கள், அந்தஸ்து படைத்தோர், சமாதானத்தை விரும்புவோர் ஆகியோருக்கு தீமை ஏற்படும். சதய நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் மீனவர், பிராணிகள் வைத்து வியாபாரம் செய்வோர், பறவை வேட்டையாடுபவர், யானைப்பாகர், சாராயம் காய்ச்சுவோர் ஆகியோருக்கு தீய பலன்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் தர்மத்தை அனுஷ்டிக்காதவர்கள், நடத்தை தவறியவர்கள், சண்டையிடும் குணம் கொண்டோர் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் நல்லவர், தியாகி, தனவந்தர், தானியம் விற்பனை செய்வோர் ஆகியோர்களுக்கு தீய பலன்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் நகைக்கடைக்காரர்கள், சங்கு விற்பவர்கள், வாசனை திரவியங்கள் விற்பனை செய்பவர்கள், பூ வியாபாரிகள், அரசியல் தலைவர்களுக்கு ஆகியோருக்கு பீடை காட்டும், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். ஆகவே 27 நட்சத்திரங்களில் கிரகணம் பிடித்தால் என்ன நடக்கும் என்பதை ரத்தின சுருக்கமாக கூறி ஒரு நல்லதையும் சொல்லிப்படுவோம். சூரியனுடைய முக்கிய காரகங்கள். சூரியன் வந்து தகப்பன், உயிர், தர்மம், மருத்துவம், விஞ்ஞானம், அரசியல், அரசிடம் இருந்து பெரும் சலுகை, அதிகார பதவி, புகழ் மரியாதை, தைரியம், மனத்திடம், வீரம், ஆரோக்கியம், ஆயுள், மின்சாரம், வலதுகன், இவை சூரிய பகவானால் குறிக்கப்படுவை. ஆகவே சூரியனுடைய அனுக்கிரகம் இருந்தால் எந்த தீமையும் வராது. ஆகவே எந்த ஒரு தீமை வரும் பொழுதும் முதலில் சூரிய பகவானை வணங்கி நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தீமை நடைபெறாது, நன்மையே நடைபெறும். ஓம் அஸ்வத்ராஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வணக்கம், நன்றி. அடுத்த வீடியோ தொடரும்.